கல்யாணத்துக்கு வைக்கிற அந்த ஸ்வீட்டு தக்காளி ஸ்வீட்டு வந்து அது வந்து செய்ய போகிறோம். வந்து அதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா கழுவி கிழுவி எடுத்துட்டு அதை வந்து சாப்பரில் எடுத்து அதில் துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க. நன்றி. இந்த எல்லாம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து இது நெய் எடுத்து ஊற்றிடுங்க. அது கரைஞ்சோடனே அந்த தக்காளி எல்லாம் அந்த சாப்பரில் இருக்கிறத எடுத்து அதில் போட்டுருங்க. அதை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சிம்பு கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க. அப்புறம் ஒரு 50 கிராம் கண்டு வந்து சீனி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கையளவு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க. கேஸ் ஸ்டவ் வந்து சிம்பிளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா இதாக வந்து பக்குமா வந்தோடனே கிண்டு கிண்டு கிண்டி வந்தோடனே அதை எடுத்து தனியாக ஒரு கிணத்தில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நன்றி.